Taste the Daily. விதிகளை மீறி மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை தங்க வைத்தது மட்டுமல்லாது பால் வாங்கி வருமாறு அவர்களை பெண் பயிற்றுனர் அடித்து துன்புறுத்தும் காட்சிகள்தான் இவை. சிவகங்கை பனங்காடி சாலை அருகே தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி நல வாரிய உறுப்பினரான புஷ்பராஜ் தலைமையில் செயல்பட்டு வரும் தாய் இல்லத்தில் சுமார் 35 மாற்றுத்திறனாளிகள் தங்கி தங்களுக்கு தெரிந்த சுய தொழில்களை செய்து அதன் மூலம் வரும் வருவாயை வைத்து வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர். இந்த இல்லத்தில் தவழும் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே தங்கிக் கொள்ள அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும், ஆனால் விதிகளை மீறி மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் 15 பேர் இந்த தாய் இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அவ்வாறு தங்க வைக்கப்பட்டுள்ள மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை அவ்வப்போது அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார் இல்லத்தில் பயிற்றுனராக பணியாற்றி வரும் மாற்றுத்திறனாளி பெண்ணான கோமதி. சுதா என்கிற மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பால் வாங்கி வருமாறு கம்பால் அடித்ததோடு வார்த்தைகளாலும் அவர் வசைப்பாடியுள்ளார். இதனை அதே இல்லத்தில் தங்கியுள்ள மாற்றுத்திறனாளி இளைஞர் திருவரட்செல்வன் என்பவர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கிறார். இந்த வீடியோ தீயாய் பரவிய நிலையில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் தாய் இல்லத்தில் அதிரடியாக ஆய்வு செய்தனர். அப்போது அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த 9 மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அரசு காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த பாலகிருஷ்ணன் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். சிவகங்கையில் உள்ள தாய் இல்லத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் தாக்கப்பட்டதாக வீடியோ வைரல் மற்றும் அந்த சம்பந்தப்பட்ட திருவள்ளுவர் செல்வன் புகாரின் பேரில் தாய் இல்லத்தை ஆய்வு செய்து அங்கு உள்ள மனநலம் பாதிக்கப்பட்டோர், மன வளர்ச்சி குன்றியவர், காதுகளாளர், முதியவர் அவங்களெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி அவங்க முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தாய் இல்லத்தின் அந்த இதில் நடந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த இல்லம் ஆய்வு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மனநலம் பாதித்த பெண் மீது தாக்குதல் நடத்திய தாய் இல்லத்தின் பயிற்றுனர் கோமதி போலீசாரின் கைது நடவடிக்கைக்கு பயந்து தலைமறைவாகியுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.